உலகத்தை ஆளக்கூடிய இலுமினாட்டி என்ற ஒரு கும்பல், வங்கி முதலாளிகள், அவங்கெல்லாம் வங்கிக்கு ஓனர்ஸ், பிரைவேட் பேங்க்குகளுடைய அத்தனையுடைய ஓனர்களும் வந்து இந்த இலுமினாட்டிகள் என்ற ஒரு யூத வம்சாவளியை சார்ந்த ஒரு சில குடும்பங்கள். இந்த குடும்பங்களுடைய வேலை என்னென்னா, வங்கிக்கு எல்லா நாட்டுடைய பொருளாதாரத்தையும் வங்கிக்குள்ளே கொண்டு வரணும். வங்கிக்குள்ளே எல்லா நாட்டுடைய பொருளாதாரமும் வந்துருச்சுன்னா இயல்பாகவே வந்து இவர்கள் அதை வட்டி விட்டு பிழைப்பாங்க. வட்டி விடும்போது ஒரு நாட்டு சுரண்ட முடியும், அழகாக சுரண்ட முடியும். அப்போ ஒரு வட்டிக்கு வங்கிகள் விடும்பொழுது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். இது பிரைவேட் வங்கிகள் அது வெளிநாட்டு வங்கிகள்ங்கிற பட்சத்தில் சுலபமாக இது வந்து காணாமல் போயிடும். அப்போ இந்த வங்கிகளுடைய நோக்கம் என்னென்னா, மக்கள் எல்லாரும் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சாதான் இந்த வங்கிகளுக்கு காசு வருமானம், மக்கள் பேங்க்கிட்ட இருந்து கடன் வாங்கினாதான் இந்த வங்கிகளுக்கு வருமானம். அப்போ இந்த வருமானம் வர்றதுக்கு முதல்ல மக்கள் வங்கியில் அக்கௌண்ட் வைக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் இலவசமாக நாங்கள் கிரெடிட் கார்டு தரோம், மகளிர்களுக்கு சுய உதவி குழு பண்ணுறோம், அதனால் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், மானியம் அரசாங்க மானியத்துக்கே நாங்கள் இனிமேல் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் அது தருவோம் இப்படின்னு சொல்லி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சாங்க. அப்படி இருந்தும் ஒரு சில மக்கள் பேங்க் அக்கௌண்ட் வாங்கவும் இல்லை, கிரெடிட் கார்டு ஃப்ரீ டெபிட் கார்டுன்னு என்ன தான் வந்து இவங்க திணிச்சாலும் அதை மக்கள் பயன்படுத்தவில்லை, பணத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அந்த புதிய தேய்க்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வந்து அந்த அளவுக்கு பயன்பாட்டுக்குள்ளே வரல. அப்போ அதை பெருவாரியான பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ஒரு 5 நாள் அலக்கழிப்பு. இந்த அலக்கழிப்பு தொடரும், இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் ஏடிஎம் கார்டும் அண்ட் இந்த டெபிட் கார்டுக்கும் மாறுற வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுடைய இது நோக்கம் தான் என்ன, இதுதான் ஆதார் அடையாள அட்டை. ஆதார் அடையாள அட்டையும் இதோட அடிப்படையிலிருந்து தான் கொண்டு வரப்படுது. ஆதார் அடையாள அட்டை வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஏடிஎம் இது இருக்காது. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்தி நீங்கள் காசு எடுத்துக்கலாம் போய்க்கலாம், ஆதார் அடையாள அட்டையை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சிட்டு அதன் மூலியமாகவே காசு எடுத்துக்கலாம் போயிட்டா, இது மாதிரி ஒரு வங்கியே இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வங்கி வந்துருச்சு, பெங்களூரில் ஒரு வங்கி திறந்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படும். ஏன் அப்படின்னா, ஆதார் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஆதார் அடையாள அட்டையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் கண்ணில் இருக்க ரெட்டினாவையும் கை ரேகையும் நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட கொடுக்குறீங்க. இது ஏன் ஆபத்தானது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த ஆதார் அடையாள அட்டையை அரசாங்கம் தனியார் நிறுவனங்களுக்கிட்ட கொடுக்குது. எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜியோ சிம்மு வாங்கிறதுக்கு ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே பயன்படுத்துக்கு வருது. அப்போ உங்களுடைய கைரேகையும் உங்களுடைய கண் இரட்டினாவும் ஒரு தனியார் முதலாளிகிட்ட போகுது. அப்போ அந்த தனியார் முதலாளிக்கு எதிரான நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்குனீங்கன்னா, இல்லை அந்த தனியார் முதலாளிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ராம்குமார் கழுத்து அறுத்து கொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் மக்களுக்கும் ஒன்றும் புரியாத ஒரு காரணத்துக்காக உங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் கைரேகையை ஒரு கொலையாளியுடைய கத்தியிலேயோ துப்பாக்கியிலேயோ உங்கள் கைரேகையை ஒரு போலியாக செஞ்சு, கைரேகையை போலியாக செய்கிறது வந்து ஃபேக் கைரேகையை செய்கிறது வந்து ரொம்ப சுலபம், அப்படி செஞ்சு அந்த கொலை ஆயுதத்தின் மேலே அந்த கைரேகையை வச்சுட்டு நீங்கள் தான் கொன்னீங்கன்னு உங்கள் மேலே பழியை அழகாக மார்க் பண்ணி போட்டுட்டு உங்களை தூக்கி உள்ளே வச்சு தூக்கு தண்டனையோ இல்லை கொலையோ என்னமோ பண்ணிட்டு உங்களை அழகாக அப்புறப்படுத்திடலாம். அப்போ உங்களுடைய கைரேகை உங்கள் கையில் தான் இருக்கணும், அடுத்தவனுடைய பையில் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். அப்போ ஆதார் அடையாள அட்டை ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை, ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஜெயிச்சு சுப்ரீம் கோர்ட் ஆதார் அடையாள அட்டையை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் இந்த ஆதார் அடையாள அட்டையை இன்றைக்கி திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதார் அடையாள அட்டையை வங்கி கணக்கோடு இன்றைக்கி ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்தியே காசு எடுக்க முடியும், காசு எடுக்கக்கூடிய வங்கிகள் பெங்களூர்லேயே வந்துருச்சு. அப்போ இதோடைய இந்த ஆதார் அடையாள அட்டையை எதற்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி இதுதான், பணமற்ற ஒரு பொருளாதாரம். பணமற்ற பொருளாதாரம்னா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையும் இந்த வங்கிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். சிறு வணிகர்கள் அத்தனை பேரும் அவுட்டு. புரோட்டா கடை வச்சிருக்கிறவன், தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவன், ரோட்டு ஓரத்தில் மீன் விற்கிறவங்க, அவங்க என்ன ஸ்வைப்பிங்க்கு மிஷினை வாங்கி பர்மிஷன் வாங்கி ஸ்வைப்பர் வாங்கி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆதார் அடையாள அட்டையை வங்கியோட இணைக்கிறதுடைய அடிப்படை காரணம் என்னென்னா, கேஷ்லெஸ் எக்கனாமி, பணமற்ற ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வருது. பணமற்ற ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வரும் பொழுது அந்த பொருளாதாரம் முழுக்க முழுக்க வங்கிகளால் கட்டுப்படுத்த முடியும். இந்த வங்கிகளை இலுமினாட்டிகள் அழகாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வங்கிகளுடைய முதலாளிகளே இலுமினாட்டிகள் தான், அவங்க தான் பேங்கர்ஸு. நீங்கள் இணையதளத்தில் சாதாரணமாக இதை தேடினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இலுமினாட்டிகளை பற்றியும் இந்த வங்கிகளுடைய கட்டமைப்பை பற்றியும், இந்த வங்கிகள் எப்படி அரசாங்கங்களை கட்டுப்படுத்துது, எப்படி அரசாங்கங்கள் மக்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வங்கிகள் வந்து அரசாங்கத்துடையதுன்னு சொல்லி பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க,
அப்படிங்கிறதுலாம் இணையதளத்தை கொஞ்ச நேரம் நோண்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ இந்த பெருமுதலாளிகள் முழுக்க முழுக்க நம்மளுடைய பணங்களை, நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இவர்கள் சுரண்டுவதற்கு தான் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நிலங்கள் வாங்கக்கூடாதுன்னு கூடி சட்டம் கொண்டு வருவாங்க. 2020 இந்தியாவில் காசு இருக்காது, பணம் இருக்காது, பணத்திற்கு முழுமையாக இந்த இருக்க பணம் எதுவுமே செல்லாது, எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க, கையில் இருக்க ஏடிஎம் கார்டையும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பொருள் வாங்க முடியுங்கிறத நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. அந்த நிலைமையை கொண்டு வர்றதற்கு தான் ஃப்ளிப்கார்டு அமேசானு பெரு நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உள்ளே திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காய்கறியை விற்கிறதுக்கும் கூட வெப்சைட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ரோட்டோரத்தில் இருக்கிற காய்கறி அம்மானால காய்கறி விற்க முடியாது. ரோட்டா தள்ளு வண்டி கடை ஒர்க் எப்படி, எதை வச்சு காசு, காசே இருக்காது, எல்லாமே டிஜிட்டல் மணி தான். இதை தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய உச்சக்கட்ட திட்டம். இந்த உச்சக்கட்ட திட்டம் வந்துருச்சுன்னா முழுக்க முழுக்க நம் மக்கள் ஓப்பன் அடிமை, ஒரு வெளிப்படையான திறந்த சிறைச்சாலை தான் இந்திய நாடாகவே மாறி நிற்கும். 120 கோடி மக்களும் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியிலையும் கூட வர முடியாது. ஏன்னா அவங்க கையில் பொருளாதாரம் இருக்காது, நிலங்களை வாங்க முடியாது, சொத்து இருக்காது. நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க, செலவு செய்வீங்க, செத்துருவீங்க. சொத்துங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது, யாருக்காகவும் சேர்க்க முடியாது. இதெல்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும்னா உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சிறிய குடும்பம். அந்த சிறிய குடும்பத்திற்கு கட்டுப்பாட்டில் தான் அத்தனை வங்கிகள் இருக்குது. அந்த குடும்பம் உலகத்தை ஆளும்.